ஜோதிட தகவல்ல ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் என்பதனை பற்றி ஒரு சில கருத்துக்களை இன்று உங்களிடம் கூற உள்ளேன். குறிப்பாக ஒரு ஜாதகத்துல லக்ன பாவத்திற்கு 3ஆம் வீடும் 11ஆம் வீடும் காதுக்கு மிக மிக முக்கிய ஸ்தானமாகும். ஒரு ஜாதகத்துல புதன் தான் வந்து காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மிகவும் முக்கிய காரக கிரகமாகும். எந்த ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 3ஆம் வீடும் 11ஆம் வீடும் பாதிக்கப்படுதோ அவங்களுக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 3ஆம் வீட்டை வலது காதுன்னு சொல்லுவோம், 11ஆம் வீட்டை இடது காதுன்னு சொல்லுவோம். காதுக்கு என்ன கிரகம் முக்கியமான கிரகம் என்றால் புதன். புதன் நரம்பு மண்டலத்துக்கு வேலை செய்வாரு, அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முக்கிய கிரகமாக விளங்குகிறது. ஒரு ஜாதகத்துல புதன் வந்து கெட்டு போய் புதன் பகை பெற்று புதன் நீச்சம் பெற்று புதன் வந்து மறைவு ஸ்தானாதிபதி சேர்க்கப்பெற்றோ மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் தேவையில்லாத வகையில உங்களுக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக 6ஆம் அதிபதி புதன் சேர்க்கப்பெற்று 6ஆம் அதிபதி புதன் சேர்க்கப்பெற்று அதனை சனி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-11 புதன் பலகீனமா இருந்தாலும், 3-11 அதிபதி பலகீனமா இருந்து புதனும் அது கூட பலகீனமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சனி பார்வை 3-11ஆம் வீட்டுக்கு இருக்கிறது, ராகு வந்து 3-11 இருக்கிறது. அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து 6-12 அதிபதிகள் 6-11 அதிபதிகள் உங்களுக்கு வந்து சனி பார்வை புதனுக்கு இருக்கிறதுலாம் கூட அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தில் 3-6 புதன் போன்ற கிரகங்கள் அஸ்தங்கம் அடைஞ்சாலோ சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் போன்ற பாவ கிரகங்கள் 3-11 ஆகிய ஸ்தானங்கள்லையும் 3-11 சமசத்தம ஸ்தானமான 9-7 ஆகிய ஸ்தானங்களுக்கும் உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய அமைப்பாகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக உங்களுக்கு வந்து புதன் வந்து அஸ்தங்கம் பெற்றாலோ புதன் வந்து வக்ரகதியில் இருந்தாலோ புதன் நீச்சம் பெற்றாலோ புதன் சனி ராகு போன்ற நட்சத்திரத்தில் அமையப்பெற்றிருந்தாலோ காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் பொதுவாக வந்து ஜோதி ரீதியாக ஏற்படுத்தும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்றா உங்களுக்கு வந்து காதுகளில் நீர் வடியுது. காதுகளில் நீர் வடியுதுன்னா உங்களுக்கு வந்து புதன் பலகீனமாக இருந்து கூட வந்து சந்திரன நட்சத்திரம் இருக்கிறது, சந்திரன் தொடர்பு வந்து புதனுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி நிலை வந்து காதுகளில் நீர் வடிகிறதுக்கான ஒரு அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் இணைந்து 11ஆம் வீட்டில் இருந்தாலும் கடுமையான வந்து ஒரு நெருக்கடிக்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் வந்து சனி செவ்வாய் இணைந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருந்தாலும் செவ்வாய் சனி பார்வை இருந்தாலும் யாருக்குன்னா புதனுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து உங்களுக்கு வந்து பாவகிரக சேர்க்கையோடு இருந்து 3-11ஆம் வீடுகள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குன்னு சொன்னேன். சனி செவ்வாய் இணைஞ்சு 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சனி செவ்வாய் இணைந்து 3-7ஆம் இடமான உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டில் இருந்தாலோ அதே மாதிரி 11-7ஆம் இடமான 5ஆம் வீட்டில் இருந்தாலோ காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். 6ஆம் வீட்டில் அமைய பெறக்கூடிய கிரகங்களை வைத்து ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பற்றி தெள்ள தெளிவாக கூற முடியும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜாதகருக்கு புதன் வந்து வக்ரகதியில் இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவா வந்து புதன் வக்ரம் பெறுறது, 3ஆம் அதிபதி வக்ரம் பெறுறது, 11ஆம் அதிபதி வக்ரம் பெறுறதுலாம் கூட உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்கவலைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து காது சம்பந்தப்பட்ட பாதிப்பை யார் எதிர்கொள்றாங்களோ அவங்களுக்கு கிரகங்கள் சரியில்லாமல் இருந்து அந்த நேரத்தில் வந்து அது கரெக்டாக அந்த திசாபுத்தி எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தோட திசாபுத்தியை வந்து உடஞ்சு வந்து கூட அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது
அவங்களுக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சு புதனை பார்த்தாலும் 3-11 வீட்டை பார்த்தாலும் அவங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. பொதுவாக வந்து 3-11 வீட்டில் பாவ கிரகம் இருந்து அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் அந்த நேரத்தில் வந்து காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்திய கூறுகள் ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க குரு புதனுக்கு தொடர்ந்து பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக காது சம்பந்தப்பட்ட பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேர்களே, இதுவரை காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களுடன் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.